சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் கடந்த ஜூன் 14 தேதி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இப்போ சமீப காலமாக அவருக்கு உயர் இரத்த அழுத்தம் காரணமாகவும் சர்க்கரை நோய் காரணமாகவும் அவர் அவதிப்பட்டு வந்ததாகவும் அவர் நடக்க முடியாத அவதிப்பட்டு வந்த காரணத்தினால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் இசிஜி எக்கோ போன்ற பரிசோதனையும் அவர் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் 4 மாதங்களாக அடைக்கப்பட்டிருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற காவல் முடிந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போதெல்லாம் அவருக்கான காவல் நீட்டிக்கப்படுகிறதே தவிர ஜாமீன் தர மறுக்கப்பட்டு வருகிறது. உடல்நிலையை காரணம் காட்டி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தரக்கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் செந்தில் பாலாஜிக்கு திடீரென இரத்தம் அழுத்தம் ஏற்பட்டு இன்று அதிகாலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவசரமாக தமிழக அரசின் ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜிக்கு என்னென்ன வசதிகள் தரப்படுகின்றன, யார் யாரிடம் அவர் பேசுகிறார், அவரது உடல்நலம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் இரகசியமாக அமலாக்கத்துறையினர் கண்காணித்தபடிதான் இருக்கிறார்களாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். 7 மணி நேர பரிசோதனைக்கு பின்னர் மருத்துவர்களின் ஆலோசனையை முழுமையாக கேட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி காலில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஃபிசியோ செய்ய கற்றுக் கொடுத்து சிறு சிறு உடற்பயிற்சி மேற்கொள்ள மருத்துவர்கள் ஆலோசனை செய்துள்ளனர். வேறு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று புழல் சிறையில் உள்ள மருத்துவமனை மருத்துவர்களிடம் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சரியாக மாலை 3:30 மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகு காவல்துறையினர் அவரை புழல் சிறைக்கு அழைத்து சென்றனர். சார் 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 நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.